இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற இன்னும் ஒரு விடயம், இலங்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். மார்ச் மாதம் வெளியாகின்றது புதிய வரைபடம் எனும் விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். மார்ச் மாதம் வெளியாகிறது புதிய வரைபடம். திருத்தி அமைக்கப்பட்ட இலங்கையின் புதிய வரைபடம் மார்ச் மாதம் இறுதியில் வெளியிடப்படும் என நில அளவை திணைக்கள பணிப்பாளர் பிஎம்பி உதயகாந்த் தெரிவித்துள்ளார். இது குறித்து தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், கொழும்பு துறைமுக அபிவிருத்தி திட்டம் மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுக அபிவிருத்தி திட்ட பணிகள் காரணமாக இலங்கையின் நில அளவையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளை தொடர்ந்து புதிய வரைபடம் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகர திட்டம், அம்பாந்தோட்டை துறைமுக அபிவிருத்தி திட்டம், மொரகந்த அபிவிருத்தி திட்டம் ஆகியன இலங்கையின் நில அளவில் மாற்றம் ஏற்பட பிரதான காரணங்களாகும். கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் பிற அபிவிருத்தி திட்டங்கள் புதிய வரைபடத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய வரைபடங்கள் செயற்கைக்கோள் படங்களின் உதவியுடன் தொகுக்கப்பட்டுள்ளன. முந்தைய வரைபடங்கள் வான்வெளி புகைப்படங்களின் உதவியுடன் தொகுக்கப்பட்டது. இந்நிலையில் திருத்தியமைக்கப்பட்ட இலங்கையின் புதிய வரைபடம் மார்ச் மாதம் இறுதியில் வெளியிடப்படும் என நில அளவை திணைக்கள பணிப்பாளர் பிஎம்பி உதயகாந்த் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று நாங்கள் பார்த்த விடயம், நில அளவை திணைக்கள பணிப்பாளர் உதயகாந்த் விடுத்துள்ள முக்கியமான அறிவித்தலொன்றை பார்த்திருந்தோம். அதாவது மார்ச் மாதம், இந்த மார்ச் மாத காலப்பகுதியில் இலங்கையின் புதிய வரைபடம் வெளியாக இருக்கின்றது. தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக பார்த்திருந்தோம். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள். நன்றி, வணக்கம்.